இந்திய கடலோர காவல் படையின் ரோந்து கப்பலான விக்ரஹா ரோந்து கப்பல் சேவையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று நாட்டின் கடலோர பாதுகாப்பு பணிக்கான ஏழாவது கப்பலான விக்ரஹா கப்பலின் சேவையை அமைச்சர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்பொழுது பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் எப்போதும் தீவிர கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று கூறினார். சர்வதேச அளவிலான கடல் வர்த்தகத்தில் இந்திய பெருங்கடல் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மாறிவரும் உலக சூழலில் பாதுகாப்பு படையினரின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு சவால் நிறைந்த தற்போதைய சூழலில் பாதுகாப்பு படையினர் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புடனும் செயலாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். Needs not only of today but also the future for a long time to come. It has always been ready to extend help our neighboring countries in line with the spirit of inclusiveness. During the fire on the heavy cargo tanker New Diamond last year and the cargo ship Express Pearl this year, you have provided active and timely assistance to Sri Lanka. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.